ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு க்ரோ பேக் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரோ பேக்ஸை பொறுத்தளவில் குவாலிட்டியை பேஸ் பண்ணி ரெண்டு கலரில் நமக்கு கிடைக்கிது பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வர க்ரோ பேக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அதே போல் மூணு வருஷம் வரைக்கும் தான் நமக்கு தாங்கும் இதுவே க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் கலரில் வர டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பாலித்தீன் பேக் நம்ம வாங்கும்போது நமக்கு ஏழு வருஷம் வரைக்குமே தாங்கி உழைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நைன் க்ராஸ் நைன் பேகு ஸோ ஸ்டார்டிங்கான மெஷர்மெண்ட் இது தான் இந்த பேக்கில் வந்து நம்ம ஒரு செடி வளர்க்கலாம் அது வந்து துளசியாக இருக்கலாம் பூச்செடிகள் ஏதாவது வளர்க்கணும் அப்படின்னா கூட இப்போ வந்து புது நாற்று வாங்கிட்டு வந்து நம்ம அதை ட்ரான்ஸ்பேன் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரியான பேக்கில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம வச்சு வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஹேர்ப்ஸ் அந்த மாதிரி கூட இதில் வச்சு வளர்க்கலாம் நம்ம வீட்டில் அழகுக்கு வச்சு வளர்க்கக்கூடிய ஜின்னியா டயாந்தஸ் டேபிள் ரோஸ் ரெயின் லில்லி செம்பங்கிப்பூ இந்த மாதிரியான செடிகளை வந்து இந்த மாதிரி சின்ன பேக்லேயே வச்சு வளர்க்கலாம் இதுவே போதுமானது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்காது டுவெல் க்ராஸ் டுவெல் பேகு ஒரு அடிக்கு தான் இருக்கும் இதில் வந்து நம்ம பேசிக்கான காய்கறிகள் கத்தரி வெண்டை தக்காளி இந்த மாதிரியான செடிகள் வச்சு வளர்க்கலாம் இதில் வந்து ஒரு பேகுக்கு ஒரு செடி மட்டும்தான் வைக்க முடியும் ஸோ அதுக்கு மேலே வச்சோம்னா செடியோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரி க்ரோ பேக்கில் கொடி காய்கறிகளை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக் தான் இதில் வந்து நம்ம எல்லா வகையான கொடி காய்கறிகளையுமே படர விடலாம் ஒரு பேகுக்கு ஒரு கொடி வந்து போதுமானதாக இருக்கும் நல்ல ஈல்டுமே நமக்கு தரும் இதில் ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் பேக்கில் நம்ம சாதா காய்கறிகள்லையுமே வந்து ஒரு ரெண்டு கா ரெண்டு செடி மூணு செடி அப்படின்ற போல் வைக்கலாம் ஸோ கத்தரி வெண்டை இந்த மாதிரியான காய்கறி செடிகள் எல்லாமே ஒரு பேக்கு ரெண்டு செடி வரைக்குமே நம்ம வைக்கலாம் நமக்கு இந்த சைஸ்லையே சின்ன சின்ன சைஸ் டிஃப்ரெண்ட்ஸில் பன்னெண்டுக்கு பதினஞ்சு பதினஞ்சுக்கு பதினெட்டு இந்த மாதிரியான பேகுகள் நமக்கு கிடைக்கிது இதில் வந்து நமக்கு கிழங்கு வகைகளான உருளைக்கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரியான கிழங்கு காய்கறிகளை நம்ம வந்து வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சீசனில் வர முள்ளங்கி கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரியான குளிர் பிரதேச காய்கறிகளையுமே நம்ம தாராளமாக வளர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கரும்பு மாதுளை வாழை மரம் மாங்காய் மரம் இந்த மாதிரியான மரக்கன்றுகள் வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு ரெண்டடி பேகு கிடைக்கும் அதையுமே நம்ம வாங்கி வளர்த்துக்கலாம் இல்லை நமக்கு கொடி மாதிரி திராட்சை கொடி எல்லாம் நமக்கு போகணும் அப்படின்னாலுமே ரெண்டடி பை வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்காது கீரை பேகு இது வந்து பன்னெண்டுக்கு ப ஆறு பன்னெண்டுக்கு ஒம்பது இந்த மாதிரியான சைஸஸில் நமக்கு கிடைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அதுக்கு தகுந்தது போல் பேகுகள் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்காது ரெக்டாங்குலர் பேகு இதில் வந்து நிறைய காய்களும் விதைக்கலாம் கீரைகளும் விதைக்கலாம் இதில் நமக்கு நிறைய சைஸஸ் கிடைக்குது நமக்கு வெங்காயம் முட்டைகோஸ் காலிஃப்ளவர் கேரட்டு முள்ளங்கி இந்த மாதிரியான காய்கறிகள் வதைக்கும் போது இதில் நமக்கு பெரிய சைஸஸ் கூட நமக்கு கிடைக்குது அதுவே வாங்கி ஒரே விளைச்சில் நிறைய விதைகள் விதைக்க முடியும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம வந்து வளர்க்கணும் இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ணியே நம்ம இந்த தோட்டம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான க்ரோ பேக் சூஸ் பண்ணலாம் இதே போல் நம்ம விவசாயிகள் ஃபாலோ பண்ணுறது போல் ஒரு லைனில் கத்திரிக்காய் ஒரு லைனில் பூக்கள் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான க்ரோ பேக் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க் யூ